ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நியூமரலஜி, நியூமரலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பரில், எந்த நீங்கள் நம்பரில் பிறந்திருந்தாலும் ஒரு சில டோட்டலில் நேம் இருந்தாலோ இல்லை உங்கள் கம்பெனி நேம் இருந்தாலோ அது வந்து பயங்கர லக் கொடுக்கும். நம்ம அதெல்லாம் என்னென்ன டோட்டல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சி, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் பிகினிங் நம்பர் வந்து 10. உங்களுடைய ஒரு பெயருடைய எழுத்து வந்து இப்போ 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். 10 கூட்டினாக்கா 10 வருது. இனிஷியலோடு சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த 10 அப்படிங்கிறது 1 இண்டிகேட் பண்ணணும். அந்த 1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கணும்னா 1+0=10. இந்த நம்பரில் ஒரு கம்பெனியுடைய, அதாவது ஒரு தொழில் நிறுவனத்துடைய பெயர், ஒரு கம்பெனி நேம், ஃபேர்ம் நேம், இல்லை உங்களுடைய இண்டிவிஜுவல் நேம் இருந்ததுன்னா ஒரு சுப்பீரியர் பவருக்கு லைஃப்பில் கொண்டு போகும். ப்ராஸ்பெரிட்டி, க்ரோத், ஃபேம், ஒரு சுப்பீரியர் பவர், கமாண்டிங் பொசிஷன், இது வந்து உங்களுக்கு கொண்டு வரும். இதுக்கு அடுத்த நம்பர் எது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பராக இருக்குது, எது ரொம்ப ஒரு லக்கான நம்பராக இருக்குது, எது கொஞ்சம் நல்ல யோகத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12, 12, 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3 வரும். அந்த 12 அப்படிங்கிற எண் வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ராஸ்பெரிட்டி, தெய்வீக அருள், அதனால் வரக்கூடிய வளர்ச்சி, வேகமான வளர்ச்சி, தடையில்லாத வளர்ச்சி, தீர்க்கமான முன்னேற்றம், இது வந்து இந்த நம்பர் கொடுக்குது. பொதுவாகவே நான் சொல்கிறது எல்லாம் ஒருத்தருக்கு வந்து பிறந்த தேதியே தெரியாதனால கூட இந்த எண்கள்லாம் என்னென்ன நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு ஒரு தொழில் நிறுவனத்துடைய பெயர் இந்த அமைப்பில் இந்த எண்ணில் இருந்தால் அது ஒரு லக் ஃபேக்டர். இதுக்கு அடுத்தது பொதுவாக நல்ல செய்யக்கூடிய எண்கள் வரிசையில் 19, 1+9, 19. இந்த 19 அப்படிங்கிற எண்ணை ஒருவேளை உங்களுடைய பர்சனல் நேமாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனி ஃபேர்ம் நேமாக இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த 1+9 காம்பினேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு பாதியிலேருந்து கொடுக்கும். ஒரு பாதினா அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்து ஒரு 20 வயசு 25 வயசுக்கு பிறகு செகண்ட் ஆஃப் பீக்கில் கொண்டு போகும், வேகமாக கொடுக்கும். இது வந்து இந்த 19 பெனிஃபிட். சார், இப்போ முன்னாடி ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்போது அது கஷ்டம் கிடையாது, லேர்னிங் ப்ராசஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு பலனை இந்த இந்த நம்பர் கொடுக்கும், இது 19. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான நம்பர், பிஸ்னஸ் க்ரோத், கெயின், ப்ராஃபிட், மணி எல்லாத்துக்கும் 23 and 24, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக நல்ல பலன் கொடுக்கும். இப்போ 23ங்கிறது புதன், 24 அப்படிங்கிறது சுக்ரன். இந்த 23 and 24 ரெண்டுமே ஈக்குவலி எவ்வளோ ஒரு எனர்ஜி கேட்டால் அந்த லக் சான்சஸ், மறுபடியும் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, மணியை ஈல் பண்ணுற ஒரு அட்ராக்ஷன், இதுக்கு ஃபேர்ம் நேம் இல்லைனா உங்கள் பர்சனல் நேமாக இருக்கட்டும், இந்த மணியை ஈல் பண்ணுற ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்கு வந்து டீப் க்ரோத், அப்படி ஒரு ஆழமான வளர்ச்சி, வேகமாக இருக்கும், ஆழமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிலையானது, ஸ்டெபிலிட்டி, நிலையாக இருக்க வைக்கும், லக், ஃபேவர், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மீண்டும் மீண்டும் வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு நீங்கள் இழந்தாலும் மறுபடியான ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி இந்த 23 and 24 இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி நம்பராக கன்சிடர் பண்ணுறோம் நியூமரலஜியில். அதுலேயும் நீங்கள் 5 பிறந்திருக்கீங்க, 6 பிறந்திருக்கீங்க, 8 பிறந்திருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். உங்கள் பர்த் சார்ட்லேயும் அந்த மாதிரி புதன், சுக்கரன்ற கிரகங்கள் வலுவாக இருந்தால் இந்த நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராடனியான ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹிட் நம்பர், 33, 33, 2, 3 சேர்ந்த ஒரு எண். இந்த 33 ஒருத்தருடைய நேம் இருக்குது இல்லை ஃபேர்ம் நேம் இருக்குன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் வெல்த். டிவைன் வெல்த் அப்படிங்கிறது என்னென்னா அழியாத செல்வம், அவங்களுக்கு வந்து ஒரு அருளாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும், ஒரு அழியாத செல்வம், நிலையான வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த 33 நம்பர்ஸ்லேயே. இந்த 33 லக் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப வேகமாக இருக்கும், க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸ் க்ரோத். அதே மாதிரி 33 இன்னொரு பெனிஃபிட்னா லைஃப் பார்ட்னர், லைஃப் கம்பானியன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா அமைது, இது வெரி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த எண் எந்த எண் ரொம்ப அதிர்ஷ்டப்படுவோம், 37 வந்து 1 வரக்கூடியது. இந்த 37 என்ன பண்ணணும்னா சோஷியல், அதாவது சொசைட்டியில் ஒரு பெரிய பெயர்,
அடையாளம், நீங்கள் யார், சமூக தொண்டு, சமூக சேவை, அரசியல், அதே மாதிரி ஆளுமை, அரசாங்கத்துறை, இதுக்கெல்லாம் இந்த 37 ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஒரு பவர்ஃபுல் நம்பர், ஒரு டாமினேட்டிங் நம்பர்னு சொல்லலாம். ஒரு ஆளுமை தன்மை கூடியது, அறிவாற்றல் சிறந்தது, ஒரு சிறந்த அறிவாற்றல் கொடுக்கும், பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்க வைக்கும். இதெல்லாம் இந்த 37 பெனிஃபிட்ஸ் நம்பரில். இந்த 37 கன்சிடர்ஸ் எ வெரி குட் நம்பர். இதுக்கு அடுத்தது 41, வெரி ஃபேமஸ் பர்சன், வெரி பிக் பர்சன், ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய மனிதர், இந்த நாட்டுக்கே உலகத்துக்கே பெரிய ஆள், உலக அளவில் புகழ், வேகமான வளர்ச்சி, யாரும் செய்ய முடியாத ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி செயலை செய்யக்கூடிய கட்ஸ், தைரியம் இந்த 41 கொடுக்கும். பெரிய பெரிய விஷயங்களை இறங்குவாங்க, அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்புகளை வந்து ஈஸியாக தகர்த்திடுவாங்க. இதெல்லாம் 41 கொடுக்கறது. எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக. இதுக்கு அடுத்தது 42, அடுத்த நம்பர் 42. இந்த 42 வந்து என்னென்னா, அவங்க பெருசாக ஒர்க் பண்ணல கூட லக்கு, ஒரு டிஃபால்ட் லக்குன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து தேடி தேடி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நம்புகிறாங்க, எல்லோரும் நம்புகிறாங்க. உலகமே வந்து அவங்க காலடியில் வேல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். எங்கே போனாலும் வெல்த் வந்து ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும், லக் நிறைய சப்போர்ட் பண்ணும். இது வந்து 42க்குண்டான ஒரு பேசிக்கான அமைப்பு. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுடைய சப்போர்ட், ஹெல்ப் விரும்புறது, இது 42. இதுக்கு அடுத்தது எண்களுடைய வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய நம்பரில் 55. இந்த 55 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல எண்ணாக கருதப்படுது. அதுக்கு முன்னாடி 46. இந்த கிட்டத்தட்ட இந்த 46 அண்ட் 55 ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக உங்களுக்கு பலனை கொடுத்துரும். 46னா ராகு ப்ளஸ் சுக்ரன், இந்த 4 and 6 காம்பினேஷன். 55 ரெண்டு புதனுடைய டபுள் டிஜிட். இப்போது 46 and 55 இது என்ன பண்ணோன்னா, சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கும், மரியாதை கிடைக்கும். எங்கே போனாலும் மரியாதை ஹானர் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கௌரவமான விருது கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, கல்வியில் ரொம்ப சிறந்து வரக்கூடிய பலனை கொடுக்கும். 46 and 55 ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க வைக்கும், உயர்ந்த ஸ்டேட்டஸில். இது வந்து உயர்ந்த எண்ணங்களையும் கொடுக்கும், உயர்ந்த எண்ணங்கள், கொள்கைகள், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறது. இந்த மாதிரியான இந்த நம்பர்ஸ் வந்து 46 and 55 நேம் நம்பர் ஆர் ஃபர்ம் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர்ஸில் நம்பர்ஸுடைய வரிசைகளில் 66 வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்பர். இது அவ்வளோ தூரம் நேமில் வர்றதுக்கு ரொம்ப ரேராக தான் அமையிறது, ஏன்னா இந்த 66ங்கிறது ரொம்ப லென்த்தியாக இருக்கணும் நேம். ஒரு வேளை 66 இருந்ததுன்னா எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடனரி நம்பர். இது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், எப்படி வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுக்கும், என்ன தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொண்டு செய்ய வைக்கும், எப்படிப்பட்ட புகழ் வேணும்னு நினைக்கிறோம் அந்த புகழ் கிடைக்கும். 66 இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு அடுத்த எண் அப்படின்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு பேலன்சிங் நம்பர்ஸில் 75, 99, 100 இந்த நம்பர்ஸ்லாம் சப்போர்ட் கொடுக்கும். பட் அதெல்லாம் ஃபேம் நேமில் தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் நேமில் வர்றது ரொம்ப ரேர். ஸோ உங்களுக்கு வந்து பிலோ 15 வச்சுக்குவோம். நம்மளுடைய ரிப்பீட் பண்ணிடுறேன், 10, 12, 19, 24, 33, 41, 42, 46, 55 ப்ளஸ் 66 இந்த நம்பர்ஸில் பேர், உங்களுடைய பர்சனல் நேம் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக தட் இஸ் கன்சிடர் அஸ் எ வெரி குட் லக்கி நம்பர், லக்கி நேம். ஆடிங் வித் யுவர் இனிஷியல், இனிஷியலோட சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். இனிஷியல், சர்நேம், ஃபுல் நேம், எப்படி நீங்கள் உங்கள் நேமை வந்து அப்பியர் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் உங்கள் நேம் வந்து அப்ளை பண்ணுறீங்க, எப்படி எழுதுறீங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் டோட்டல் பண்ணும்போது இந்த நம்பர் வந்தால் அது உங்களுக்கு லக். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்க்கும் உங்கள் பர்த் நம்பருக்கும் அது மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அது மேட்ச் ஆகலை அப்படின்னா அதை வேணால் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், அதில் உள்ள ஆப்ஷனில் இது பெஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நியூமராலஜி படி நம்பர்ஸில் நிறைய பேர் கேட்டதுக்காக, எந்த எண்களில் உங்கள் பெயர் வச்சா நல்லாயிருக்குமோ தேர்வு செஞ்சு பண்ணிக்கோங்க. குட் லக், பெஸ்ட் விஷஸ்.